டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். யோகாவை நம் வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்ற உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும். சர்வதேச யோகா தினத்தின் 10வது ஆண்டை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். அமித்ஷா, ஜே பி நட்டா, அஸ்வினி வைஷ்ணவ், எல் முருகன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கான பொறுப்புகளை முறைப்படி ஏற்றுக்கொண்டனர். ஒடிசா மாநில முதலமைச்சராக மோகன் சரண்மஜி தேர்வு. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவு. தேர்வு முடிவு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் நடத்த தடையில்லை. நீட் தேர்வு எதிர்ப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் ஒழிப்பதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முன்கூட்டியே 20ஆம் தேதி தொடங்குகிறது. பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டி. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க 6 பறக்கும் படைகள் அமைப்பு. மோசமான வானிலை காரணமாக மலைப்பகுதியில் விமான விபத்து. மலாவி துணை அதிபர் சௌலா சிலிமா உட்பட 10 பேர் உயிரிழப்பு. செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். கலாச்சாரம், புவியியல் எல்லைகளை தாண்டி உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான மக்களின் நல்வாழ்வுக்கு யோகா முக்கியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தின் 10வது ஆண்டை முன்னிட்டு எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, யோகா தினம் நெருங்கி வருவதால் பல்வேறு ஆசனங்கள் மற்றும் அவற்றின் நன்மைகள் குறித்த வழிகாட்டுதல்களை வழங்கும் வீடியோக்களின் தொகுப்பை தாம் பகிர்வதாக குறிப்பிட்டுள்ளார். Exhale. And now, repeat the whole process with your left leg. Vrikshasana makes your body healthy along with your mind. This asana increases the alertness of your brain and helps you to complete your work with increased focus. 2 inches from one another. வீடியோவில் உள்ள யோகாசனங்கள் உங்கள் அனைவரையும் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்ய தூண்டும் என்று நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டின் யோகா தினத்தை நாம் நெருங்கும் போது யோகாவை நம் வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றுவதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதும் மற்றவர்களை யோகாவின் ஒரு பகுதியாக மாற்ற ஊக்குவிப்பதும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். யோகா அமைதியின் சரணாலயமாக திகழ்வதாகவும் அமைதி மற்றும் தைரியத்துடன் வாழ்க்கையின் சவால்களை வழிநடத்த உதவுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்றுள்ள நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்த ஓமன் மன்னர் சுல்தான் ஹைதம் பின் தாரிக்கிற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையே 100 ஆண்டு பழமையான நட்புறவை சுட்டிக்காட்டிய மன்னர் இந்திய மக்களின் முன்னேற்றத்திற்கும் வளமைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மன்னரின் வாழ்த்துக்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர், கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஓமன் மன்னரின் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய பயணத்தை நினைவு கூர்ந்தார். இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் இருநாட்டு நட்புறவை மேலும் உறுதிப்படுத்தவும் வலுப்படுத்தவும் அவர்கள் உறுதியெடுத்துக் கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2வது முறையாக தமது அமைச்சக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்.
நார்த் பிளாக்கில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு அமித்ஷா வந்தபோது அங்கு இருந்த அலுவலர்கள் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அன்புடன் வரவேற்றனர். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா சாணக்கியபுரியில் உள்ள தேசிய காவலர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பொறுப்பேற்றுக் கொண்ட அவர் பயங்கரவாதம், தீவிரவாதம், நக்சல் தீவிரவாதத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ஜே பி நட்டா இன்று தமது அமைச்சகத்திற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். அனைவருக்கும் சிறந்த மருத்துவ சேவை கிடைக்கவும் மருத்துவ உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான சிவராஜ் சிங் இன்று இரண்டு துறையின் பொறுப்புகளையும் முறைப்படி ஏற்றுக்கொண்டார். ஊரக வளர்ச்சி என்பது பிரதமரின் முன்னுரிமை துறை என்று அவர் தெரிவித்தார். மத்திய அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கான பொறுப்புகளை முறைப்படி ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு கடந்த 9ஆம் தேதி பதவியேற்றது. புதிய அமைச்சர்களுக்கான துறைகள் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதையடுத்து புதிய அமைச்சர்கள் தில்லியில் உள்ள அமைச்சரவை அலுவலகங்களில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். மீண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ள ஜெய்சங்கர் இன்று தமது பொறுப்புகளை முறைப்படி ஏற்றுக்கொண்டார். தலைநகர் தில்லியில் உள்ள சவுத் பிளாக்கில் அமைந்துள்ள தமது அலுவலகத்தில் அவர் பொறுப்பேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீனாவுடனான எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த விஷயத்தில் பாகிஸ்தானுடன் தீர்வு காணவும் இந்தியா திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மின்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தமது அமைச்சரவை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ரயில்வே அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அஸ்வினி வைஷ்ணவ் சாஸ்திரி பவனில் உள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்தார். ரயில்வே அமைச்சர் பொறுப்பையும் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அமைச்சக அலுவலகத்தில் ஏற்றுக்கொண்டார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தமது அமைச்சரவை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தமது அலுவலகத்தில் பொறுப்பேற்றார். ஜவுளித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள கிரிராஜ் சிங் தமது அலுவலகத்திற்கு சென்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவும் இன்று தமது அமைச்சகத்திற்கான பொறுப்பை முறைப்படி ஏற்றார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள எல் முருகன் தமது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், தம்மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் தமக்கு வாய்ப்பளித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஒரு மிகவும் முக்கியமான துறை. அரசாங்கத்தில் அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள், அரசாங்கத்தினுடைய செயல் வடிவங்கள், அரசாங்கத்தினுடைய பாலிசிகள் எல்லாத்தையுமே மக்கள் மத்தியில் எடுத்து செல்லக்கூடிய, மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அதில் இரண்டாவது முறையாக பணியாற்றுவதற்கு குறிப்பாக நம்முடைய செய்தியாளர்கள், உங்கள் கூட எல்லாம் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அல்லது அச்சு ஊடகங்கள் அல்லது உங்கள் கூட மீண்டும் பணியாற்றுவது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. இதே போன்று ஜித்தன் ராமன்ஜி, மன்சுக் மாண்டவியா, பிரஹாத் ஜோஷி, சிராக் பஸ்வான், கஜேந்திர சிங் ஷெகாவத், சி ஆர் பாட்டீல், சர்பானந்த் சோனாவால், ஷோபா கரந்த்லஜே, சுரேஷ் கோபி உள்ளிட்ட அமைச்சர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலாக்கா பொறுப்புகளை முறைப்படி ஏற்றுக்கொண்டனர். நீட் தேர்வு முடிவு அடிப்படையில் கவுன்சிலிங் நடத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற இளநிலை மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதாகவும்,
எனவே இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் இன்று விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் இதுகுறித்து பதிலளிக்கும்படி தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டது. மேலும் மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் நடத்துவதற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு தொடர்பான வழக்குகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தது. ஒடிசா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக மோகன் சரண் மஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புவனேஸ்வரத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற ஒடிசா மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மோகன் சரண்மஜி சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனை ராஜ்நாத் சிங் அறிவித்தார். கனகவர்தன் சிங் தேவ், பார்வதி பரிதா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் நடைபெற்ற ஒடிசா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 78 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஆந்திர மாநில ஆளுநரை சந்தித்து தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆட்சியமைக்க உரிமை கோரினார். ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி 164 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது. தெலுங்கு தேசம் கட்சி மட்டும் 135 இடங்களில் வெற்றி பெற்றது. ஜனசேனா கட்சி 21 இடங்களிலும் பாஜக 10 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பாஜக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தெலுங்கு தேசம் கட்சி, ஜனசேனா, பாஜக கட்சி எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் குழு தலைவராக சந்திரபாபு நாயுடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்த சந்திரபாபு நாயுடு எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை வழங்கி ஆட்சியமைக்க உரிமை கோரினார். இதனைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேச முதலமைச்சராக என் சந்திரபாபு நாயுடு நாளை பொறுப்பேற்கிறார். கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள ஞானாபுரம் பகுதியில் நாளை காலை 11:27 மணிக்கு அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருடன் ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த இருவர், பாஜகவைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஞானாபுரம் பகுதியில் விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஹலோ அம்மா. சத்தி, பிஸியா இருக்கியா? இல்லம்மா, ஃப்ரீயா தான் இருக்கேன். சொல்லுங்க. நீ எங்க இருந்தாலும் சரி, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. நான் வரேன். சக்தினா சக்தி தான். ஐயோ, சக்தி பேரை கேட்டாலே மனசு படப்படன்னு அடிக்குதே. என்ன பண்ணலாம்? சீமாவும் உள்ள போயாச்சு. உடனே சக்திக்கு போன் போடலாம். சக்தி IPS திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் ஒழிப்பதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடனான 3 நாள் ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 14 மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றனர். மகளிர் உரிமைத் தொகை திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆட்சியர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், போதைப் பொருள் புழக்கம் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல என்று கூறினார். இது ஒரு சமூகம் சார்ந்த ஒழுங்கு பிரச்சினை என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். பெருமளவு நாம் கட்டுப்படுத்தி இருக்கோம், ஆனா இது போதாது. போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்ல, சமூக ஒழுங்கு பிரச்சனை. எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும். இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்களை ஒருங்கிணைச்சு போதைப் பொருட்கள் பயன்பாட்டை மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கணும். போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம், தீவிர கவனம் செலுத்தி ஆகணும். போதைப் பொருட்கள் நடமாட்டம் அறவே இல்லை, முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் நிலையை நீங்க உருவாக்கணும்.
தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் தேதி மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவை முதன்மை செயலாளர் சீனிவாசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்காக வரும் ஜூன் 24 தேதி நடைபெறும் என வெளியிடப்பட்டிருந்த அறிவிப்பில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி 24 தேதிக்கு பதிலாக ஜூன் 20 தேதி காலை 10 சட்டப்பேரவை கூடும் என தேதி மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று துறை ரீதியான மானிய கோரிக்கைக்கான விவாதம் நடைபெறும் தேதிகள் அறிவிக்கப்படும். இதற்கிடையே நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறவிருப்பதால் பேரவை கூட்டத்தொடர் முன்கூட்டியே தொடங்குவதாக கூறினார். விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 10 நம்முடைய தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற மண்டபத்தில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன். இதற்கிடையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக 24 நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே 20 ஜூன் மாதம் இந்த மாதம் 20 காலை 10 தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமானதை அடுத்து அந்த தொகுதியில் அடுத்த மாதம் 10 இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த தொகுதியில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என்று கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதற்கிடையே விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சி பழனி, தேர்தல் நடத்தை விதிகள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்று கூறினார். நடத்தை விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதையும் பணப்புழக்கம் உள்ளதா என்பதையும் கண்காணிக்க 6 பணக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். 2024 பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மாரியப்பன் தங்கவேலுவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 75 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்தினார். கடந்த மே மாதம் ஜப்பான் நாட்டில் கோபே நகரில் நடைபெற்ற பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டு வீரர் மாரியப்பன் தங்கவேலு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இந்த சாதனையை பாராட்டும் விதமாக அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 75 ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்வில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீட் தேர்வில் முறைகேடு நடைபெறவில்லை என்று தேசிய தேர்வு முகமை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சென்னை கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அமைந்துள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேவையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு குறித்து சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். எனவே நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 233,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்தியா முழுவதிலும் நீட் தேர்வு எழுதினார். இவர்கள் அத்தனை பேருக்குமே நேர பற்றாக்குறை இருந்தால் கருணை அடிப்படையிலான மதிப்பெண் கிடைக்கும் என்கின்ற தகவல் அவர்களுக்கு போய் சேரவில்லை, அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இந்த குழப்பத்தை தான் எல்லோருமே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே வார்த்தையில் இதில் எதுவுமே தவறு நடக்கவில்லை என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமை தாங்கினார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார், கட்சியின் செயலாளர் ஸ்ரீவல்ல பிரசாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அமோக ஆதரவை அளித்த தமிழக வாக்காளர்களுக்கு
நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் உட்பட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் இந்த பொதுக்குழுவில் பேசிய செல்வ பெருந்தகை, இன்னும் எத்தனை காலம்தான் மற்ற கட்சிகளை சார்ந்திருப்பது என கேள்வி எழுப்பினார். வரும் காலங்களில் எந்த திசையில் கட்சி பயணிக்க வேண்டும் என்பதை தொண்டர்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டம் முடிந்தவுடன் எல்லோரும் முண்டி அடித்துக் கொண்டு போய் அவரை பார்த்தார்கள். எப்போது போல் நாம் பின்னால் நின்று கொண்டிருந்தோம். கையை தூக்கி வணக்கம் சொன்னவுடன், பிரதர், என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். அதை விட பெருமகிழ்ச்சி, இந்த தேர்தலில் நாம் உழைத்ததற்கு நிகராக எதுவும் இருக்க முடியாது. அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணம் புதுடெல்லி கூட்டத்தில் கலந்து கொண்டோம். நம்முடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தோழர்களுக்கு சொல்லுங்கள் என்று வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறார். எல்லோருக்கும் மகிழ்ச்சி. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். பருவமழை தவறாது பெய்ய வேண்டி தஞ்சை மாவட்டம் கல்லணையில் விவசாய சங்கத்தினர் சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. தமிழகத்திற்கு உரிய நீரை காவிரியில் இருந்து பெற்றுத் தருமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தி டெல்டா விவசாயிகள் பேரணி நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கல்லணை பகுதியில் தமிழ்நாடு காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் மற்றும் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் இன்று சிறப்பு வழிபாடு நடத்திய மேட்டூர் அணை வரை தங்கள் பேரணியை தொடங்கினர். தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாவட்டம் பனையபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அங்கு பயிலும் 91 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் காலை உணவு குறித்து கேட்டறிந்தார். அந்த அரசு பள்ளியில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்குமாறு ஆசிரியர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் கல்விக் கடன் தொகையின் அளவு 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் தடையின்றி கல்வி பயில ஏதுவாக கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் கல்விக் கடன் வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் தங்களது கல்விக் கட்டணம், புத்தகம், தங்கும் விடுதி, உணவு கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை செலுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை கல்வி பயிலும் காலம் முடிந்து 6 மாதங்கள் கழித்து வரும் 5 வருடங்களுக்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் எனவும், இந்த கடனுக்கான அதிகபட்ச வட்டி 10% எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் தமது கர்ஹால் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் கன்னோஜ் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருப்பதால் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதேபோன்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஜிதின் பிரசாத்தும் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மத்திய அமைச்சராக ஜிதின் பிரசாத் பதவியேற்றுள்ள நிலையில் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 4 தேர்வில் நடைபெற்றதாக எழுந்துள்ள குளறுபடிகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த தேர்வில் கூட அதிகாரிகள் அலட்சியமாகவும் பொறுப்பின்றியும் நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். எனவே தேர்வர்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கும் வகையில் இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி மறுதேர்வு நடத்துவதற்கு தேர்வாணையத்திற்கு அரசு ஆணையிட வேண்டும் எனவும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டம் ஏழைகளின் வாழ்நாள் கனவு நிறைவேறும் வகையில் இந்த அறிவிப்பு அமைந்துள்ளதாக சேலம் மாவட்ட பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நான் சவாப்பட்டிலிருந்து வந்திருக்கிறேன். நம்மள மாதிரி நடுத்தர மக்களுக்கு வந்து மோடிஜி வீடு கட்டும் திட்டம் கொடுத்துருக்குறாரு. அது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து வீடுங்கிறது ஒரு கனவா இருந்தது நம்ம நடுத்தர மக்களுக்கு. இப்ப வந்து அந்த நம்ம மோடிஜி நம்மளுக்கு கனவு வந்து நினைவா படுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். என் பேர் திருமால். நான் பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 கோடி பேருக்கு வீடு கட்டும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அந்த திட்டத்தில் எனக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகிறேன். பாரத பிரதமர் அவர்களுக்கு மிக மிக நன்றி கூறுகிறேன். என் பேர் ஜெகன்மோகன்.
சேலம் வாய்க்கால்பட்டிலிருந்து வர்றேன். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையா பதவியேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் 3 கோடி பேருக்கு வீடுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. நிறைய ஏழை எளிய மக்களுக்கு, எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த பயனுள்ள திட்டம். நிறைய பேருக்கு வீடு இல்லைங்கிற கனவு இருக்கும், அதை நிறைவேற்றின எங்களது பிரதமர் மோடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நமது பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற முதலில் 3 கோடி ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளார். அதை மிகவும் வரவேற்கத்தக்கது. அதே போன்ற நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் இந்த வாய்ப்பினை பெறுவதற்கு பெரும் உதவியாக இருக்கும். இந்த ஏழை மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம் என்பது மிகவும் கனவாக இருந்த கூடிய சூழ்நிலையில் ஏழைகள் மிகவும் பயன்பெறுவார்கள், நடுத்தர மக்கள் இதில் பயன்பெறுவார்கள். அதேபோல் கட்டுமான தொழிலாளர்கள் அவளுடைய வாழ்வாதாரம் உயரும் என்பது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். பாரத பிரதமருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சுமதி, அஸ்தம்பட்டி பகுதியிலிருந்து பேசுறேன். பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பதவியேற்றிருக்கார். அவரோட திட்டம், முதல் திட்டமாக வீடு கட்டும் திட்டம் கொடுத்திருக்கிறார்கள். 3 கோடி பேர்களுக்கு இது மூலியமாக அவர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் வந்து நினைவாகிறது. இந்த கனவு மூலியமாக அவர்கள் பயன்பெறுகிறார்கள். அது மட்டுமல்ல, கட்டுமான தொழில் சங்கத்தை சார்ந்தவர்களும் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களும் அவர்களும் பயன்பெறுகிறார்கள் வீடு கட்டி கொடுப்பதன் மூலமாக. இதனால சாதாரண மக்களும், ஏழை மக்கள் மட்டுமல்ல, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இது பயனுள்ள ஒரு திட்டமாகும். இந்த திட்டங்களை எல்லாம் வழங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மலாவி துணை அதிபர் பயணம் செய்த விமானம் விபத்திற்குள்ளானதாகவும், அதில் பயணம் செய்த துணை அதிபர் சவுலா செலிமா உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மலாவி துணை அதிபர் சவுலா செலிமா மற்றும் 9 பேர் பயணித்த பாதுகாப்பு படை விமானம் உள்ளூர் நேரப்படி காலை 9:15 லிலாங்வே பகுதியில் இருந்து ஜூசுவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் இந்த விமானம் ரேடரின் கண்காணிப்பில் இருந்து திடீரென மாயமானது. லிலாங்வே பகுதியிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜுசு பகுதிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடையவில்லை. இதையடுத்து துணை அதிபருடன் சென்ற விமானத்தை தேடும் பணியில் மலாவி ராணுவத்தினர் முழுவீச்சில் மேற்கொண்டனர். இந்நிலையில் துணை அதிபர் சென்ற விமானம் மோசமான வானிலை காரணமாக விபத்திற்குள்ளானதாகவும், அதில் பயணம் செய்த 10 பேரும் உயிரிழந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அந்நாட்டு அதிபர் லசாரஸ் சாக்ரியே உறுதிப்படுத்தியுள்ளார். அந்நாட்டின் வடக்கு திசையில் உள்ள மலைப்பகுதியில் விபத்திற்குள்ளான விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷை வீழ்த்தி 4 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளது. நியூயார்க்கின் நாசா கவுண்டி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது. அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் எடுத்திருந்தது. இதில் கிளாசன் 46 ரன்கள் எடுத்திருந்தார். இதையடுத்து 114 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பங்களாதேஷ் அணி விளையாடியது. இதில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் மட்டுமே எடுத்தது. இதனால் 4 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. இன்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தான் கனடா அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி நியூயார்க்கில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.